சேமியா பால் பாயசம் நம்ம எப்பவும் வழக்கமாக செஞ்சு சாப்பிட்றதா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பருப்பும் வெள்ளமும் சேர்த்த சேமியா பால் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கால் கப் கடலை பருப்பை ஒரு மணி நேரமா ஊற வச்சிருக்கிறேன் கடலை பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பருப்பை வேக வச்சிடலாம் மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிச்சு வரும்போது பருப்பை சேர்த்துருங்க இங்கே இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து முக்கால்வாசி வாசி அப்புறமா கொஞ்சமா முந்திரி சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே நெய் கடையில் ஒரு கப் சேமியாவை நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவு வறுப்பட்டதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க இங்கே பருப்பு பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி வந்துருச்சு இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவும் இதோட சேர்த்துருங்க சேமியாவும் பார்த்தீங்கன்னா இதோடவே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணா ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வறுத்து வச்ச முந்திரியும் தேங்காயும் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க கொதி அடங்கி ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒன்றரை பால் சேர்க்கணும் பால் கொஞ்சமாக நல்லா கலந்து எடுத்துட்டு மீதி பால் சேர்த்துக்கோங்க பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சி வச்ச பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பால் சேர்க்கும் போது ஆஃப் பண்ணி தான் நம்மளுக்கு பாயசம் திரிஞ்சிராம இருக்கும் இதை திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி திக்காயிரும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்